अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்தையும் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சுட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் May 15 2022 சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி வளர்பிறை சதுர்தசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 6 மணி வரையும் யமகண்டம் மதியம் 12 1:30 வரையும் குளிகை மதியம் 3:00 to 4:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 7:30 10 மணி வரையும் பகல் 2:00 to 4:30 வரையும் இரவு 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள், பேச்சில் கம்பீரத்தனம், மற்றவங்களை ஆளக்கூடிய ஒரு தன்மை, கணவனாக இருந்தால் மனைவியுடைய கை ஓங்குதல், மனைவியாக இருந்தால் கணவருடைய கை ஓங்குதல், பெரியளவுக்கு முன்னேற்றம், உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள், எல்லா விஷயங்களுமே ஈஸியாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு அரசாங்கம் சார்ந்த தொடர்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மிக முக்கியமான ஒரு இடத்துல ஹோட்டல் கடை வச்சு நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு, ஒரு பெரிய கடை போட்டு நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்கக்கூடிய அவளுக்கு, இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். தொழிலில் நன்னா முன்னேறக்கூடிய பாக்கியங்கள், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது கடன் கேட்கணும்னா இன்றைய நாள் கேட்கலாம். அரசு வங்கிகளில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குது. மிதுன ராசி நண்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், கலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள், முதல் குழந்தையுடைய விஸ்வரூப வளர்ச்சி இன்றைய நாள் ஏற்படும். பெரிய ஒரு எக்ஸாம்லேயோ ஒரு முக்கியமான விஷயங்களில் பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையோடு ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம், பெரிய ஒரு கிஃப்ட் கிடைப்பது, ஒரு அங்கீகாரம் கிடைப்பது, ஒரு மரியாதை அதிகரிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு வீட்டில் நிறைய காத்தோட்டமான விஷயங்கள் வேணும்னு ஃபீல் பண்ணுவீங்க, அதனால் ஜன்னல்லாம் நிறையா திறந்து வைப்பீங்க, அதற்காக சில செலவுகள் பண்ணுவீங்க, அம்மாவின் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் ஏற்படும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், உறவினர்கள்கிட்ட நல்ல ஒரு பேச்சு, ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி நடைபெறக்கூடிய அருமையான ஒரு நாள் சொல்லலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு
தன்னம்பிக்கையே பிரதானம் அப்படிங்கக்கூடியது இன்றைய நாள் நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு தன்னம்பிக்கை இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். யார் எந்த தப்பு செஞ்சாலும் ஃபோனில் வந்து உடனடியாக கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தீர்வு, அதை பல பேர் கூர்ந்து கவனிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தைரியமாக இன்றைய நாள் முன்வைக்கக்கூடிய பாக்கியம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள், வெப் சீரிஸ் எடுக்கிறவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டம். எந்த விதமான வியாபாரங்கள் நீங்கள் செஞ்சாலும் இன்றைய நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உண்டுன்னு சொல்லலாம். பலவிதமான முன்னேற்றங்கள், உங்கள் கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு பணம் பணம் பணம், புகழ், பேச்சு திறமை, கம்பீரமான ஒரு ஆளுமை, இதெல்லாம் கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் இன்றைய நாள் ஒருத்தருக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு வேலையில் அவர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணாலும் சரி, சாதாரண ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, இன்றைய நாள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு முக்கியமான காரியத்தை, குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்களே இனிமேல் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். அபாரமான வளர்ச்சிகள் உங்களை நோக்கி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் சொல்லலாம். முன்னோருடைய அனுகிரகத்தின் காரணமாக ஆண் குழந்தை, ஆண் வாரிசு உருவாவதற்கான நாள் சொல்லலாம். பலவிதமான ஏற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம். அப்பாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பாஸ் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மேல் அதிகாரிகளுடைய மாற்றம், இல்லை நீங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறது, கால் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்கள் ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கனமான பண வரவு எதிர்பார்த்துன்றதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பெரியவங்க மூலியமாக ஒரு சலுகை கிடைப்பதற்கான அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே ஏற்றம் அனுகூலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மக்கர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் டாக்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, தொழிலில் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் தான் ராஜா. அப்படியே பயங்கர கம்பீரமாக உங்களை செயல்களை வந்து யாருமே செய்ய விடாத அளவுக்கு கடுமையாக உழைச்சி ரொம்ப ஆலோசனை பண்ணி பர்ஃபெக்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. ஒரு ஏற்ற காலமாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசி நண்பர்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம், லிங்காஷ்டமம் வந்து கேட்கறது, அதில் ரொம்ப முக்கியமான இரண்டு வரிகள் இருக்கிறது. லிங்காஷ்டகமிதம் புண்ணியம் ய படே சிவ சனி பௌ சிவலோக மவாப்னோதி சிவேன சகமோததே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயங்கரமான அர்த்தம் உண்டு. லிங்காஷ்டகம் கேட்டேன்னா இன்றைய நாள் வந்து அரசாங்கம் மூலியமாக உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், அரசாங்கத்தின் அனுகிரகம் கிடைக்கும், அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். ரொம்ப நாளாக பிரயத்தனம் பண்ணுறீங்கன்னா இன்றைய நாள் அதுக்கு நிச்சயமாக ஜெயிக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், ஜுவரம் வருவதற்கான வாய்ப்புகள், கண்
சார்ந்த பிரச்சனைகள், வலது கண் சார்ந்த பிரச்சனைகள், முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள், தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். தேவையில்லாமல் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், முக்கியஸ்தர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள். சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வ தலைகளால் அர்ச்சனை செய்து அந்த வில்வ தலைகளில் திருநீர் கொண்டு வந்து உங்கள் ஆற்றுல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த், த்ரோண குண் வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.